ஓகே சார், குட் ஈவினிங். ஜீவனந்தம் சார், குட் குட் ஈவினிங் ஈவினிங். சார். வாங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் தங்கவேல் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு நல்ல சப்ஜெக்ட். நாம் பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது. இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது, நாமளும் சொல்லியிருப்போம். நம்ம மோஸ்ட்லி மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிற விஷயம்தான் இது. நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறோம், அவங்களுக்காக சம்பாதிக்கிறோம். இந்த வார்த்தை சரிதானா அப்படின்ற பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டிங்கில் வருது. பேரண்டிங்கோட டைட்டிலில், பேரண்டிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இதில் வந்து நம்மளோட, இப்போ நம்ம மூணு பேர் இருக்கோம், மூணு பேரோட வியூ எப்படி எப்படி, என்ன எந்த எந்த விதமான பார்வையில் நம்ம இந்த வார்த்தையை பார்க்குறோம், இது அவசியம் தேவையா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரோட வியூவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட் சார், பண்ணலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு சாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடலாமா? ஜீவானந்த் சார் பேசுகிறார். நீங்கள் கொடுத்துடலாம் சார். அவர் நீங்கள் பேசுகிறீங்களா சார், ஜீவானந்த் சார்? ம், சரிங்க சார். சரி, உங்களோட வியூ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆமாம், அந்த டாபிக் வச்சு பார்க்கும்போது நம்ம பட்ட அவஸ்தை குழந்தைய படக்கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஆனா சரியான்னு சொல்லி கேட்கும் போதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன்னா வெளிப்படையா சொன்னா சரிதான், ஆனா அதுக்கு ஒரு எல்லாம் இருக்கணும். அது மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம பட்ட கஷ்டத்தை சொல்லி கொடுத்து இது மாதிரி நான் அவஸ்தப்பட்டேன்டா, உனி அது மாதிரி படக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துவோம். அது சரியான விஷயமா இருக்கும். எதையுமே சொல்லாம வேண்டாம், எதுக்கு இது மாதிரி சொல்லணும், அவங்க மனசு கஷ்டப்படும் நினைச்சிட்டு சொல்லாமே வளர்த்ததுனால பல பிரச்சனை வரத்தான் செய்யுது. சொல்லிட்டு நம்ம நம்மளால முடிஞ்சத நிச்சயம் செய்யணும். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் படக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்கும். ஆனா அவன் தெரிஞ்சுக்கணும், குழந்தைய வந்து இந்த மாதிரி, அதான் பொதுவா ஒரு நம்ம பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. கரெக்ட். அவனுக்கு நம்மளுடைய பாஸ்ட் தான், அதான் அதை தெரிஞ்சுக்கிட்டான்னா நம்ம கொடுக்கும்போது அவனுக்கு அதோட அருமை தெரியும். ஆனா அதோட அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் நம்ம பழைய கதையை பேசி கொள்ளாதீங்கப்பா அப்படிங்கிற ஒரு அப்செக்ஷன் வரும். வந்தாலும் அது வேற வழி இல்லை, நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஆனா அது நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஈஸியா பேசிடலாம், வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சொல்லணும். அதனால நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைகள் படக்கூடாது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை சொல்லி அதை புரிய வச்சு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது நல்ல விஷயம், அது சரியா இருக்கும். ஆனா அதுல எந்த அளவுக்கு வெற்றி அடைறங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இல்ல சார்? ஆமா ஆமா, அது எடுக்கும்போது நம்ம பலமுறை வந்து சொல்லணும்னு நினைப்போம், அப்புறம் சரி அவங்க மனசு புண்படும் சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா குழந்தைகள் வெளியே பழகும் போது ஒப்பிடுவாங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு நிச்சயம் தெரியும். ஆனா அவங்க வெளியே பழகக்கூடிய விதம் வாய்ப்புகள் இப்ப ரொம்ப குறைஞ்சுகிட்டு வருது. ஹியூமன் இன்டராக்ஷன் ரொம்ப குறையும் போது நம்ம தான் சொல்லி புரிய வைக்க வேண்டி இருக்கு. சில என்ன சொல்றது, அவங்கள கட்டி பிடிச்சி உட்கார வச்சு கேளுடா அப்படின்னு வம்படியா செய்ய வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நம்ம குழந்தைகளுக்காண்டி பெற்றோர்கள் எந்த லெவலுக்கும் போகாம போவாங்கிறதுனாலதான் உலகத்தோட பொருளாதாரமே அடங்கி இருக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி, ஏன்னா நீ பிறந்துட்ட நீ உன் வேலையை பாத்துக்கன்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி போக்கு. அங்கேயும் எந்த அளவுக்கு நம்ம செவிவெளி செய்தி தான் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா வெளிநாட்டுல இருக்கும்போது சொல்லுவாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைகளுக்கு அவ்வளவு வந்து நம்மள மாதிரி ரொம்ப வந்து தாங்க மாட்டாங்க, ஒரு ஒரு என்ன சொல்றது நீ பாத்துக்க அப்படின்னு விட்டுவாங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் அது எந்த நாடா இருந்தாலுமே குழந்தைக்கு தான் முதல் உரிமை. அதான் லெனின் சொன்ன மாதிரி, உலகில் உன்னதமானவை அனைத்தும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது அதை வச்சுதான் நம்ம உலகமே சுத்திக்கிட்டு இருக்குது, பொருளாதாரமும் இருக்கு. அதை எந்த லெவலுக்கு நம்ம எடுக்கிறோங்கிறதான் கேள்வி. கரெக்ட் கரெக்ட். அது நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்துதான் கண்டெய்ன்.
எனக்கு இது போதும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதே தான் என் குழந்தைகிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட் தான், அதுதான்ப்பா வேற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. சரிங்க தங்கவேல், நீங்க உங்களோட ஒபீனியன். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை அல்லது மீறி போனா இன்னும் ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைங்க தான் இருக்காங்க. இது ஒரு மெயின் பாயிண்ட். இப்ப அந்த காலத்துல நிறைய குழந்தைங்க இருந்ததுனால அந்த எல்லா குழந்தைங்களையும் அவங்க கவனிக்க முடியாது. அதே சமயம் அந்தந்த குழந்தைங்க அவங்கவுங்களையே கேர் எடுத்துக்குவாங்க. பட் இவங்க வந்து கண்ட்ரோல் மட்டும் பண்ணிக்குவாங்க அப்பப்ப. இப்ப அப்படி இல்ல, ஒரே ஒரு குழந்தை தான், அந்த ஒரு குழந்தைய மட்டும்தான் இவங்க பாக்கணும் கண் கூட. அந்த குழந்தை என்ன கேக்கு, ஏன்னா ஒரே ஒரு குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தைக்குதான் சம்பாதிக்கிறாங்க, அந்த குழந்தைக்குதான் எல்லாமே பண்றாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு பண்ணணும் அப்படிங்கறது அவங்களோட ஆசை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த காலத்துல வந்து அந்த 10 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தையாவோ அல்லது ஒரு குடும்பத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இப்ப காலகட்டம் வந்து மாறிடுச்சு, இந்த டெக்னாலஜி. இப்ப அந்த காலத்துல வந்து நம்ம கஷ்டம்னு சொல்றது, ஒருவேளை அந்த டெக்னாலஜி எல்லாம் இருந்திருந்து அது கஷ்டமா தெரிஞ்சிருக்குமா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா வசதி இல்லாத குழந்தைங்க கூட அந்த டெக்னாலஜியை அனுபவிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அப்படி கம்பேர் பண்றோம். இப்ப வந்து ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வசதி இல்லாத குழந்தை கூட ஒரு மொபைல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், ஒரு கம்ப்யூட்டர்ங்கிறது என்னன்னு தெரியும், ஒரு பைக்கு ஒரு அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மலைக்கு மடுவுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் இருந்தது. ஒரு சைக்கிள் வச்சிருந்தாவே பெரிய விஷயம். ஒரு சைக்கிள் வச்சிருந்தாவே பெரிய விஷயம்னா அப்ப வந்து ஏன்னா அது வாங்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி வந்து ஒரு ஒரு பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப தூரமா இருந்தது. இப்ப எல்லாமே வந்து சாதாரணமான விலையில சாதாரணமான விஷயமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இப்ப எல்லார் வீட்லயும் மொபைல் இருக்கு. மொபைலுங்கிறது இப்ப வந்து ஷர்ட் பேண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அது அந்த மாதிரி வரும்போது இந்த குழந்தைங்களோட என்வரான்மெண்ட் வந்து வைடா என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு தடைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு வருது. இன்னும் ரெண்டு வந்து என்னன்னா நாம பொழுதுபோக்கின விஷயங்கள் எல்லாம் வேற. இப்ப வந்து நம்ம குழந்தைங்களை போய் கில்லி தாண்டல் விளையாடணும் சொல்ல மாட்டேங்கிறோம், விளையாடுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். உண்மைதான், வெளியில போனா யானை வெளியில போறேன்னு கேக்குறோம். அதே மாதிரியே அது மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டுங்களா, விளையாடுறதுக்கு இடமும் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், விளையாடுறதுக்குரிய கூட்டமும் கிடையாது. இந்த மோதல்ல நாமெல்லாம் வந்து இப்படி ரோட்டுக்கு வந்து நின்னோம்னா பக்கத்தோடு ஏத்தோடுன்னு அப்படி ஒரு 10 பேர் சேர்ந்துருவோம். இப்ப ரெண்டு பேர் கூட சேர முடியாது. வீட்டை விட்டு வெளியே நிறைய விஷயம் இருக்கு. வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு ஒரு பயம் இருக்கு. அப்புறம் வெளியே வந்து எங்க நிக்கிறது, ரோட்லதான் நிக்கிறோம். வீட்டை விட்டு தாழ்ந்தா ரோடு தான். அப்படி கிடையாது, பரந்த வெளிகள்லாம் இருந்தது. இந்த கம்பாரிசன் வந்து இந்த கம்பாரிசன் தான் பாத்தீங்கன்னா நாம் பட்ட கஷ்டம் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து நம்ம பொருளாதார ரீதியா பட்ட கஷ்டம். அப்ப அந்த பொருளாதார ரீதியா பட்ட கஷ்டத்துக்கு என்னன்னா நம்ம கிட்ட அஃபோர்டபிலிட்டி இல்லங்கிறது ஒரு காரணம். அப்படி அலசுறேன். அஃபோர்டபிலிட்டி இருந்திருந்தா ஒருவேளை நம்ம அம்மா அப்பாவும் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அப்ப நாம அந்த சூழ்நிலையிலே வளர்ந்ததுனால எல்லாமே பார்த்து கணக்கு போட்டு சேமிச்சு கையில இருந்து கரெக்டா எண்ணி செலவு பண்ணி வாழ்ந்த காலகட்டங்கள். இப்ப வந்து நம்ம பையன் வந்து அப்படியே நம்ம கடை கூட்டு போனவே பயமா இருக்கும், எந்த சட்டையை தூக்க போறாண்டார், இது வேணுமா அது வேணுமானா அவன் கண்டிப்பா ரெண்டுன்னு தான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம காலகட்டத்துல அப்படி இல்ல, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை நம்ம போட்டுக்கணும், அவ்வளவுதான். நம்மளோட வேலை இந்த விஷயங்கள் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஜென்ரேஷன் வந்து ஒரு ஜென்ரேஷன் நாம வந்து கஷ்டப்பட்டோம். நாம கஷ்டப்பட்டதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுக்கு அஃபோர்டபிலிட்டி கொடுக்க முடியல, அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அது வந்து அவ்வளவு ரீச்ல கிடையாது, அது வந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருந்தது. மூணாவது வந்து நம்மளுக்கு கிடைச்ச நாம நினைக்கிறோம், ஆனா நம்மளுக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல. இப்ப அதான் உண்மை, அதையும் நம்ம பாக்கணும், அதையும் நம்ம அலசலுக்கு எடுத்துக்கணும். இப்ப நம்ம வந்து கூட்டமா சேர்ந்து விளையாடணும் மரத்துல, இருக்கிற எந்த குழந்தைக்காவது மறையாறு தெரியுமான்னு தெரியாது. அது இல்லாம நீங்க மறையாறுனா உடனே என்ன செய்ய போறீங்க, ஏ விழுந்து கைகால் உடஞ்சிட போகுது அப்படிங்க போறீங்க. ஏன்னா பெத்தது ஒன்னே ஒண்ணு. அப்ப 10 குழந்தை இருந்தது, 10 எங்க இருக்குன்னே தெரியாது, மரத்துல தொங்கிட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்து வாழ்க்கை முறை எல்லாம் மாறும்போது பயம் வந்துருது. ஒரே ஒரு குழந்தை அப்படிங்கிறப்ப வந்து செய்யக்கூடிய விஷயங்களை கூட வேண்டாம், நீ விழுந்துருவ, நீ செய்யாத, இப்படி நம்ம ஒரு பக்கம் போகுது.
இன்னொரு பக்கம் என்னன்னா நமக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி கிடைக்காதனால நம்ம கஷ்டப்பட்டு வந்ததே நம்மளோட மனம், அது வந்து மனம் தான், மனம் தான் காரணம். அகைன் இட் இஸ் ஆல் அபவுட் மைண்ட், யுவர் மைண்ட் தான். ஸோ நம்மளுடைய மனம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது, நம்மளோட மனசுக்குள்ள அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம கஷ்டப்பட்டோம். அப்ப கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணும் போது மனசு ஏத்துக்கிட்டு. ஆமா, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட அஃபோர்டபிலிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும் போது பெருசா வருத்தமும் வர்றதில்ல. அந்த பாயிண்டையும் நம்ம கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். ஒரு பையன் வந்து ஒரு நியாயமான விஷயம், ஒரு கல்விக்கு ஒரு விஷயத்த கேட்கும் போது நீங்க முடியாதுன்னு நம்ம சொல்றது கிடையாது. நம்ம கிட்ட அஃபோர்டபிலிட்டி இருக்கும் போது அவனுக்கு நம்ம ஆஃபர் தான் பண்றோம். அவசியமே இல்லாததுக்கு அவன் வந்து நான் கஷ்டப்பட்டு நீ வந்து இத கேக்குற, நான் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது, உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நாம விவாதம் பண்றோம். நீங்க சொல்றது கரெக்ட், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. அவசியமான பொருள்கள்ல ஈவன் பாருங்க, நம்ம சிரமமோ சிரமம் இல்லையோ அவசியமான பொருள்களுக்கு நம்ம ஒரு அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னா கூட அவனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணித்தரோம். அப்ப வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது இல்லையே. நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றப்ப நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த பையனை படிக்க வைக்கிறோம். ஆனா அதே பையன் வந்து ஒரு ஒரு காஸ்ட்லியான சட்டை வாங்கும்போது நானும் அந்த காலத்துல அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். காரணம் அந்த மனசனுடைய தாக்கம் வந்து வெளியில போகிறது இல்ல, அது மனசுக்குள்ளேயே இருக்கு, அது வந்து கண்டிப்பா வெளிப்படுது. இப்ப அதே பையன் வந்து நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா பெருசா நானும் அந்த காலத்துல என்ன சொல்ல மாட்டோம், கண்டிப்பா அப்ப பணத்தை எடுத்து கொடுத்துருவோம், நல்ல விஷயம் பண்ற அப்படின்னு. இதுதான் ஒரு அலசலுக்கு உண்டான விஷயம். தேங்க்ஸ் சார், வாய்ப்புக்கு நன்றி. என்னோட கருத்துக்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேள்வி வந்து எதுக்காக வந்ததுன்னு ஏதாச்சும் கெஸ் பண்ண முடிஞ்சுதா உங்க உங்களால ரெண்டு பேராலையும் எதுக்காக வந்திருக்கலாம் இப்படி ஒரு கேள்வி? வந்திருக்கலாம்னா வாழ்க்கை முறை மாறுது சார், ஒன்று. ரெண்டாவது ஜென்ரேஷனுடைய எண்ணங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டா மாறுது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் இல்லை, இருக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சிருப்போம் நிறைய, நம்ம போன உடனே மூணு பேரும் அடிச்சுக்குவாங்க. ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. அந்த 60 வயசுக்கு மேல குழந்தைங்க வந்த பிறகு, அவங்களோட குழந்தைங்க வந்த பிறகு இந்த சொத்து விவகாரம் அதிகமா அந்த பிரிக்கிறதுல பிரச்சனை வருது. அப்போ இது இந்த சண்டை வருது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வந்து சேர்த்து வைக்கிற பொருள் வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க. எதுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்கன்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்கு தான். ஏழு ஜென்மத்துக்கும் இந்த 7 தலைமுறைக்கும் நான் சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிக்குவாங்க. ஆனா இந்த சொத்தை வந்து 7 தலைமுறையும் அனுபவிக்குமான்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சில 2 தலைமுறையிலயே அழிச்சிருவான். இதெல்லாம் ஒரு சில இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்லுங்க? அது இல்ல, இந்த பணம் சேர்க்கறத மட்டுமே குறியா இறங்கும் போது குழந்தைகளுக்கு எது தேவை இல்லைங்கிறதுக்கான கண்காணிப்பு உங்களுக்கு குறைஞ்சிடும். கரெக்ட், குறைஞ்சிடும். ஏன்னா நோக்கம், அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. குழந்தைக்காக நீங்க சேர்த்துறேன், ஆனா குழந்தைய விட்டுறாரு. குழந்தைக்கு என்ன தேவை அது இல்லையாங்கிற கண்காணிக்கிற வாய்ப்பு குறையும் போது குழந்தைக்கு அந்த கான்டாக்ட் போயிடும், தொடர்பு போயிடும். சரி, நமக்கு காசு இருக்கு, நமக்கு தானே சேர்த்து வச்சிருக்காரு, அப்ப நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்துடும். அந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கும் சரி, மகனுக்கும் சரி, அவர் பொருளை மட்டும்தான் கணக்குல வச்சிருந்தாரு, குழந்தைய பத்தி கணக்குல வைக்கல. அதுதான் அடிப்படையான காரணம். அதுதான் என்ன பாருங்களேன், பல பெரிய பணக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலும் அந்த கணக்கு கரெக்டா இருக்கும், உனக்கு அப்படின்னு அந்த டிக்டேட்டர்ஷிப் இருக்கும். அங்க இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா பணம் சிதையாது, அது மிஸ் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா போயிடும். நம்ம ஆக்சுவலா என்ன இது இதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம பணத்தை வச்சு மட்டும் நான் இந்த கஷ்டத்தை நினைக்கல. ஆக்சுவலா நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்படி நினைச்சாலும் அவன் பணம் சேர்த்து கொடுத்தா கூட, ஆனா குழந்தைங்களுக்கு உண்டான ப்ராப்ளங்கள், குழந்தைங்களுக்கு இல்லை யாரா இருந்தாலும் மனுஷனுக்கு பல சேலஞ்சஸ் லைஃப் கொடுக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொடுக்குது, நிறைய விஷயங்களை கொடுக்குது.
அந்த சேலஞ்சஸ்லாம் பசங்களால ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றது எந்த எதனாலன்னா, நாம அந்த குறிக்கோளோடவே டிராவல் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைனான்ஸ் பத்தியே ஒரு ஒரு குறிக்கோள் பணம் சேர்த்து வச்சுட்டா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும்ன்ற அந்த டிராவல்ல மட்டும்தான் இது பண்ணிருப்பேன். நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் என் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது, குழந்தைக்கும் தெரியக்கூடாது. இது பெரும்பாலும் நிறைய பேர் பண்றோம், பண்றோமா இல்லையா? சோ இதனாலதான் இதை இதெல்லாம் சுத்தி பார்க்கும்போது, இந்த மாதிரி சூழ்நிலையில சுத்தி பார்க்கும்போது, இது இந்த விஷயம் வந்து இப்படி நினைக்கிறது கரெக்டா, இல்ல மாத்தி இதை கொஞ்சம் மாத்தி நினைச்சா நல்லா இருக்குமா அப்படின்றது நோக்கம் தான் இந்த இந்த டிஸ்கஷனுக்கு நான் பிளான் பண்ணேன். ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஆக்சுவலா ஒரு பையன், ஒரு சின்ன ஸ்டோரி. கேரளால ஒரு பையன் த்ரிவியா அப்படின்னு ஒரு பையன் வந்து இறங்குறான். 2016 July 22nd அவன் கையில வந்து 7,000 வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இந்த 7,000 நீ செலவு பண்ணக்கூடாது, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னா மட்டும்தான் நீ செலவு பண்ணணும். ஆனா நீ வந்து உன்னோட உழைப்புல வேலை தேடி, உன்னோட முயற்சியில வேலை தேடி, நீ உழைச்சி நீ சம்பாரிச்சு வாழணும். இந்த கொஞ்ச காலத்துக்கு நீ அங்க வாழணும் அப்படின்றது. பட் வந்தவன் வந்து சூரத்துல இருந்து வந்திருக்கான். இந்த பையனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, லாங்குவேஜ் பிரச்சனை. கேரளால இந்தியும் பேச மாட்டாங்க. ஆமா, பேச மாட்டாங்க. அவனுக்கு கிட்டத்தட்ட 60 கம்பெனிக்கு 60 பீப்புளை மீட் பண்றான். அவன் இவன் படிச்சதையும் சொல்லக்கூடாது வெளியில, இதையுமே இவன் சொல்லக்கூடாது. இவன் வந்து 60 கம்பெனி கிட்டத்தட்ட ஏறி இறங்குறான். எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, வெறுத்து போயிடுறான். என்ன சொல்றான்னா, நான் பிளஸ் 2 படிச்சிருக்கேன், ஒரு விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால வந்து நான் இந்த வேலையை தேடுறேன் அப்படின்றது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வேலை கேட்குறான். ஆனால் அவனை பார்த்தா, பையனை பார்த்தா வந்து அப்படி அப்படி கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி தெரியல. ஒரு உருவம் பார்த்தா அந்த மாதிரி தெரியல, தோற்றத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு 65 கம்பெனியாக இருந்து ஒன்றையும் எனக்கு ரொம்ப ஏறி இறங்கி வெறுத்துடுறான். வெறுத்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்கிறான். ஒரு 5 நாளுக்கு அவன் வந்து இறங்குனதுல 5 நாள் வந்து நல்ல சாப்பாட்டுக்கும் அவன் ஸ்டே பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கிட்ட இருக்கிற காசு செலவு பண்ணக்கூடாது. அது செலவு பண்ணாதே அவன் என்ன பண்ணணும்னா, அவனோட உழைப்பு உழைச்சி ஏதோ ஒரு அமௌண்ட்டை செலவு இது பண்ணி ஏர்ன் பண்ணி அதுல ஸ்டே பண்ணும், அதுல தான் சாப்பிடணும். ஆனா அந்த 5வது நாள் அவனுக்கு ஒரு பேக்கரியில வேலை கிடைச்சி, இந்த பேக்கரியில வேலை செஞ்சிருக்கான். இந்த பேக்கரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு பையன், அவன் அப்ப வந்து அவனுக்கு சம்பளம் வந்து 4,000 கிடைச்சிருக்கு. அதுல இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவனுக்கு என்னன்னா, இந்த இடத்துல 1 வாரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது. பாவம், 1 வாரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது, கண்டிஷன் கண்டிஷன். அப்புறம் வந்து அவன் கால் சென்டர் போயிருக்கான், இந்த மாதிரி 2-3 இடம் போயிருக்கான். இந்த பேக்கரியில வேலை செய்யும் போது ஒரு பையன் அவனை பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லா இருக்கே, நீ பேசுகிற லாங்குவேஜே இது சரி, இந்தியத்தை உண்டான ஆள் இல்லையே, நீ வந்து என்ன படிச்சிருக்க, உண்மையை சொல்லுன்னு கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். அவனை பத்தி எந்த விஷயத்தையும் அவன் கிட்ட சொல்ல மாட்டேனான். இவன் மீட் பண்ண வந்து ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர். அவன் என்ன சொல்றான், சரி உனக்கு உன்னை பார்த்தா எனக்கு ஏதோ செய்யணும்னு தோணுது, நான் என்ன பண்றேன், விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், நீ எனக்கு கால் பண்ணு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிடுறான். அங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்கலாம் இவனை திட்டுறாங்க, எவனையோ பார்த்துட்டு நீ பாட்டுன்னு வந்துட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்து வேலைக்கு வர சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்க, கொடுக்குறேன்னு சொல்லிருக்க, இந்த காலத்துல தீவிரவாதிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. உடனே இவனுக்கு மூட் அப்செட் ஆயிடுது. அடுத்த நாள் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு புரியல, அதாவது வேலை கொடுக்குதா, பசங்க சொன்ன மாதிரி எதுனா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. சார் வாய்ஸ் கேட்கல, திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஃப்ரீஸ் ஆச்சு. இப்போ கேக்குதா இல்லன்னு நினைக்கிறேன்? இப்போ கேக்குது, இப்போ கேக்குதா? ரைட், ஒரே செகண்ட் தான் ஃப்ரீஸ் ஆச்சு. அப்படியே கன்னி பண்ணு. ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. சோ அவனுக்கு வந்து இவனுக்கு வேலை கொடுக்குதா கொடுக்குவானவா? ஏன்னா இங்க கொலீக்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க, இவனை பார்த்தா நமக்கு கொடுக்கணும்னு தோணுது,
அப்படின்னு நினைக்கிறதுனால அவன் என்ன பண்றான், அடுத்த நாள் வந்து யோசித்து இருக்கப்ப இந்த பையன் கால் பண்ணப்ப அவனோட காலை எடுக்கல. அப்புறம் ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இது பண்ணிடுறான். அதுக்குள்ள இவனோட பீரியட், இவனுக்கு கொடுத்த பீரியட் வந்து முடிஞ்சு போய் இந்த பையனுக்கு கொடுத்தாங்க பாரு, இந்த பையனுக்கு கொடுத்த பீரியட் வந்து முடிஞ்சு போய் ஒரு பெரிய கும்பல் வந்து அவனை கூட்டின்னு போயிடுது. யாருன்னா இந்த பையனோட பேர் வந்து திரிவியா, தோலக்கியா ஃபேமிலியில இருந்து வந்திருக்கான் குஜராத்ல. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய டைமண்ட் எக்ஸ்போர்ட், டைமண்ட் பிசினஸ் எக்ஸ்போர்ட் பண்றவர். வருஷத்துல 6,000 crore அவரோட டேர்ன் ஓவர், அவரோட 6,000 crore. அவர் வந்து இந்த பையன் வந்து நியூயார்க்ல யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கான், அவரு தீபாவளி போனஸா கார் கொடுத்திருக்காரு, வீடு கொடுத்திருக்காரு, சுத்தி இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே நான் யாரெல்லாம் என்ன சார்ந்து இருக்காங்களோ எல்லாருமே நான் வந்து ஒரு கண்டிஷனோட தான் இருக்கேன், அவங்களுக்கு வாழ்க்கை என்ன என்ன கத்து கொடுக்கணும், காலேஜ்ல லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அவனுக்கு அந்த அனுபவம் தான் சொல்லி கொடுக்கும். அதனால அவங்களுக்கு முதல்ல கத்துக்க வேண்டியது ஒரு வேலை தேடுறது என்ன, பணத்தோட கஷ்டம் என்ன, பணத்தோட வேல்யூ என்ன, மனுஷனோட வேல்யூ என்ன, இதெல்லாம் தெரியணும்னா இந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாத போய் இதெல்லாம் முயற்சி பண்ணாதான் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் புரியும். அதனால என் பையனை வந்து நான் வந்து இந்த மாதிரி அனுப்புனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்ன பிறகு அடுத்த நாள் வந்து அந்த அவனை பையனை பேட்டி கண்டுறாங்க. பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான், நடந்ததுலாம் நான் இப்படி போனேன், நானும் எங்க அப்பா சேலஞ்சு எடுத்துக்கினேன், ஆனா ஒரு 5 நாளைக்கு அப்புறம் நான் தாக்கு முடியும் முடியல, ஆனா இருந்தாலும் சமாளிச்சுட்டு இருந்துட்டேன் நான் அங்க. அப்புறமா இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து அந்த வேலை கொடுக்குறேன்னு சொன்னான் பாரு, அவனுக்கு போன் பண்ணி சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, நீ ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி, நாங்க வந்து இந்த கம்பெனில இருந்து சிஇஓ பேசுறேன் நானே. சோ அதாவது அவரு இப்போ நமக்கு என்ன தெரியுது இதுல, எவ்வளவு பெரிய பணக்கார நாம பணக்காரன் தான் செஞ்சிருப்போமா, கொஞ்சம் செஞ்சிருக்க மாட்டோம், வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம் நாம, என்ன இந்த பணத்துல நாம அதாவது ரொம்ப பெருமையை பேசுவோம், ரொம்ப ஒரு சில நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ பார்த்துதான் நம்ம குழந்தைங்க மாறுது. நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் ஏறாது, அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி மூவ் பண்றோம், நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அதை பார்த்துதான் அவன் கத்துக்குவான் சின்ன வயசுல. அந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதாவது இது நம்ம குழந்தை அடுத்தது கஷ்டப்படக்கூடாதுன்றது நினைக்கிறோமோ இல்லையோ, ஆனா நாம வந்து இந்த பல விஷயங்களை நாம சொல்லி கொடுக்கணும் நம்ம வாழ்வதன் மூலமா. மாதிரி பாத்தீங்கன்னா ஒபாமாவோட பொண்ணு இங்க, ஆமா நம்ம கூட ஒபாமா பிரசிடென்டா இருந்தப்ப, நீங்க ஒபாமாவோட பொண்ணு பிரசிடென்டா இருந்தப்ப ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சா, காலேஜுக்கு எல்லாமே எதுவும் தனியா எல்லாம் கூட்டு போறது கிடையாது, அவங்களாதான் போயிட்டு வரணும் ஆர்டினரியா. அதாவது அந்த என்ன ராக்ஃபெல்லரா ஃபேமஸ் ஒரு அமெரிக்கன் ரைட்டர், அவரை பத்தி சொல்லுவாங்க, அது எனக்கு சரியா ஒரு கடையில போய் பேனா வாங்க போனாராம், வாங்கும்போது அந்த பேனாவோட விலையை கேட்டிருக்காரு, அவ ஏதோ ஒரு விலை சொல்லியிருக்காங்க, நம்ம இந்தியாவில ஒரு 20 ரூபா பெருமானதான் அவன் ஏதோ 100 ரூபா சொல்லியிருப்பான் பொழுது. உடனே அவன் அந்த இல்ல வேண்டான்னு அந்த கடைக்காரன் கேட்டானா, என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் 20 ரூபாய்க்கு யோசிக்கிறீங்கன்னு ஒண்ணு, 20 ரூபாய்க்கு யோசிக்கல, அந்த பேனா அது ஒத்தான்னு யோசிக்கிறேன், 5 ரூபா கூட பெறாது, அதுக்கு நான் தரமாட்டேன்ட்டு வந்தானா. அப்ப அந்த அவங்களுக்கு தான் இந்த
பணத்தோட சரியான மதிப்பு. கரெக்ட், அதான் அந்த ஜான் ராக்ஃபெல்லர் அப்படின்றவர் தான் நீங்க சொன்னார். அவர் அவர் மட்டும் டை கட்டிங்கன்னா 65 கம்பெனி சேரி இறங்கினாராம் வேலை கிடைக்கல அவருக்கு. அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி சரி நம்ம இது வந்து என்னென்ன நமக்கு முக்கியமா நம்ம அடுத்து நம்மளோட சந்ததிகள் எப்படி வாழணுன்றது நம்ம நம்ம லைஃப் சேலஞ்சஸ் தான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர நாம் பட்ட கஷ்டம்லாம் நீ படக்கூடாதுன்றத விட டே வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பணத்தோட வேல்யூ என்ன இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தாவே நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல மாதிரி ஒரு இது வரும். அடுத்த வர தலைமுறையாச்சும் இந்த மாதிரி யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது தான் அந்த சொத்தோட வேல்யூ தெரியும், அவங்களோட நடைமுறை தெரியும், மனிதாபிமானம் தெரியும், மக்களோட பழகிற விஷயங்கள் தெரியும். இது வந்து முதல்ல வந்து ஆஸ் அ பேரண்டா நாம தான் அதை நடைமுறையில குழந்தைங்களுக்கு காமிக்கணும். உழைப்போட மதிப்பு தெரியும். உழைப்போட மதிப்பு தெரிஞ்சுனா தன்னால அதோட தொடர்ச்சியா காசு எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம சொல்லி தர வேண்டாம், அனுபவமே புரிய வச்சு. ஆமா 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 ஆமா, நம்ம அந்த வேலை பார்க்க விடுறது இல்ல. நம்ம யாருமே நம்ம என்ன பண்றோம்னா குழந்தைங்களுக்கு நீ என்ன வேணா கேள், நான் வாங்கி தரேன் சொல்றோம். நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு குழந்தை வந்து 50,000 மொபைல் கேக்குறான், வாங்கி கொடுத்துடுறாங்க தாராளமா. ஐபோன் ஐபோன் வேணும்னு கேக்குறான். லயலா காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் சொன்னாரு, எங்க அவங்க பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சொத்தெல்லாம் போட்டு படிக்க வச்சாரான். ஒரு பையனை சேர்த்துருக்காரு விவசாயி ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து அவரு அவன் என்ன திருப்பி கேட்டுக்கான், நீ எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலன்னா நான் படிக்கவே மாட்டேன், காலேஜ் விட்டு வந்துருவேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ரிட்டர்ன் பண்ணியிருக்கான், ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பைக் வாங்கி கொடுத்து அந்த பைக்கை ஓட்டிங் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அதாவது பசங்க பிள்ளைங்களுக்கு நம்ம வழிகாட்டுறது தான், நம்மளோட வழிகாட்டுதல் வந்து நம்மளோட நடவடிக்கைகள் தான் மேக்சிமம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உடனே எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடு. ஆனா எது கேட்டாலும் கிடைக்காது, நம்ம இருக்கிற சூழ்நிலை தான் கிடைக்கும் அப்படின்றதுனா அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். நீ உழைச்சி உனக்கு சம்பாதிக்கிற திறனை நீ வளர்த்துக்கோ முதல்ல, அந்த இது விஷயத்த கத்து கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி சிவகுமார்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்குள்ள அவங்க உழைப்புக்குள்ளதான் அவங்க உழைப்பு அவங்களோட உழைப்புல உழைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து மத்தவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கறதுன்றத விட இந்த இதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு வியூ அந்த பெர்செப்ஷன் மாறும், நம்ம வச்சிருக்க பெர்செப்ஷன் மாறும்ன்றதுக்காக தான் நாம இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய இருக்கு இந்த சப்ஜெக்டை. இது ரெண்டு எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு வேல்யூடான எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு பிரசிடென்ட் ஒபாமாவோட பொண்ணு அவ இதில் இருக்க மாட்டேன்ட்டாலாம், வெள்ளை மாளிகையில் இருக்க மாட்டேன், ஒயிட் ஹவுஸில் நான் ஸ்டே பண்ணல எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாலாம், நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இது ஒபாமா பொண்ணுனே தெரியாத இருந்திருக்கு, அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சோ வேல்யூ லைஃபோட வேல்யூ சொல்லி கொடுக்கணும், அதுக்கு அது ரொம்ப அவசியம். இந்த சப்ஜெக்ட்ல வந்து இன்னும் டெப்தா இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். என்ன தங்க வேலை சொல்லுங்க, வேற என்ன நமக்கு அந்த ஒரு ரெண்டு விஷயம் சார். ஒண்ணு வந்து நம்ம வந்து பிசிக்கலா கஷ்டப்பட்டது, ரெண்டாவது வந்து நம்மளுடைய நம்ம வந்து ஏர்னிங் பிசிக்கலா கஷ்டப்படுறது பசங்க வந்து இப்ப பிசிக்கலா கஷ்டப்படணும்னு நினைக்கிறது இல்ல. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் நம்மளோட ஏர்னிங் நம்ம வந்து நம்ம காலகட்டத்துல அஃபோர்டபிலிட்டி இல்ல, பட் இப்ப குழந்தைங்க வந்து எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு பேரண்ட்ஸ் கிட்ட, இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த ரெண்டு விஷயமும் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நாங்க டெலிவர் பண்ணோம்னா ஒரு சூப்பரான குழந்தைங்களா அவங்க வரலாம். அதாவது நம்ம சொல்லி கொடுக்கலாம், அதாவது இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம், அதே நேரத்துல நீ கஷ்டப்பட வேண்டாம் அது. ஆனா எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம சொல்லி எடுத்துக்கணும், அதை நம்ம வாழ்ந்து காட்டினாலும் போதும். குழந்தைங்க வந்து அவங்களோட இது வந்து நம்மளோட வியூ, ஒவ்வொருத்தரோட வியூ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதே மாதிரி அவங்களோட லைஃப்ல வந்து
சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் சொல்லுவாங்க. அந்த சர்வைவல் ஃபிட்னஸ்க்கு தகுந்த மாதிரி எந்த விஷயம் சூட் ஆகுதோ இதை எடுத்துக்கலாம். அப்போ வந்து லைஃப் அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். குட். நாளைக்கு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் ஃப்ரைடே பேசுவோம். சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சரி, ஓகே.